இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தங்களுடைய கள்ள உறவு கணவனுக்கு தெரிந்து விட்டதால் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனுக்கு விஷம் வைத்து கொலை செய்த அந்த மனைவிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்காதலனுக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தியாகதுருவம் அருகே இருக்கக்கூடிய பி பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவருடைய மனைவி செல்வி. இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. விவசாயியான சுப்பிரமணி கடந்த 2021 ஆண்டில் வீட்டில் இருந்தபோது திடீரென்று வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலைமையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போனார். சுப்பிரமணியனுடைய சாவில் மர்மம் இருப்பதாக சொல்லி உறவினர்கள் தியாகதுருவம் போலீசில் புகார் கொடுத்தனர். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போதுதான் அந்த அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது. அதாவது செல்விக்கும் அதே ஊரில் இருக்கக்கூடிய ஜெயமுருகன் என்பவருக்கும் கள்ள உறவு இருந்திருக்கிறது. ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய கள்ள உறவு சுப்பிரமணியனுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்று செல்வியும் ஜெயமுருகனும் திட்டமிட்டுள்ளார்கள். அதன்படி கடந்த 2021 ஆண்டு ஏப்ரல் 16 தேதி அன்று நள்ளிரவு 1:30 மணி அளவில் ஏற்கனவே வீட்டில் வாங்கி வைத்திருந்த மதுபாட்டிலில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து வைத்திருக்கிறார் செல்வி. விஷம் கலந்து இருக்கிறது என்பதை அறியாத சுப்பிரமணி மதுவை குடித்துவிட்டு பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இந்த வழக்கில் செல்வி ஜெயமுருகன் கைது செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி 3வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருந்தனர். இது தொடர்பான வழக்கு அந்த நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. தற்போது விசாரணைகள் முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செல்விக்கும் ஜெயமுருகனுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.